ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवानित्यचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासवि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் வந்து 32 மற்றும் 33, 32வது பதமும் 33வது பதமும். இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னோக்கியும் கொஞ்சம் முன்னோக்கியும் போகணும். இந்த 32வது ஸ்லோகத்தையும் 33வது ஸ்லோகத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் முன்னோக்கி போகணும், அப்புறம் கொஞ்சம் பின்னோக்கி வரணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள், இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்லோகங்கள், இத ரெண்டையும் எடுத்துக்கிட்டா ஒரு கோர்வையா நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு 29வது பதம், 29வது பதத்திலிருந்து 35வது பதம் வரை 29, 30, 31, 32, 33, 34, 35, 6 பதங்கள், 7 பதங்கள். 29 முதல் 35 வரை இந்த ஸ்லோகங்கள் நமக்கு என்ன கத்து கொடுக்குது அப்படிங்கறத நம்ம ஒரு 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 குரூப் ஒரு கோர்வையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 29வது பதத்துல பகவான் சொல்றாரு, புத்தேர் வேதம் த்ரிதேசைவ குணஸ்திரிவிதம் ஸ்ருணோ ரோச்சியமானம் ரோச்சியமானம் அசேஷேன பிரதக்வேன தனஞ்சயா. ஓ செல்வத்தை வல்பவனே, எனது அன்பு அர்ஜுனா, பௌதி இயற்கின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தி, அதாவது இந்த புத்தி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் புக்ல ப்ரோபா என்ன எழுதியிருக்காருன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிட்டாச்மெண்ட், சாரி டிட்டர்மினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிட்டர்மினேஷன். பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் இங்கிலீஷ் புக்ல ப்ரோபாவோட வேர்டு என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிட்டர்மினேஷன், அதாவது புரிதல் மற்றும் உறுதி. அந்த புரிதல்ங்கிறதுக்கு இங்க புத்தின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, உறுதியே உறுதினு தான் கொடுத்திருக்காங்க, அது பின்னாடி மன உறுதினும் கொடுத்திருக்காங்க. சோ புரிதல்கள், புரிதல்களும் உறுதியும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. அப்போ இந்த அத்தியாயம் முழுவதுமே, 18ஆம் அத்தியாயம் முழுவதுமே பகவத்கீதையினுடைய கன்க்ளூஷன், முடிவு. அதனாலதான் இந்த அத்தியாயத்துடைய தலைப்பை வந்து முடிவு துறவின் பக்குவம். ஒரு ஒரு சாது அல்லது ஒரு ஆன்மீகவாதி எந்த எந்த இலக்கு, அவருடைய இலக்கு என்னவா இருக்கணும், ஒரு சாது அல்லது ஒரு ஆன்மீகவாதியோட இலக்கு என்ன, அவர் எதனை நோக்கி பிரயாணிக்கணும், அப்படி அவர் பிரயாணம் செய்யும் போது அவர் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாரு, என்னென்ன தடங்கல்களை எதிர்கொள்றாரு, அது 1வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு. 1வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு குழப்பம், ஏன்னா 1வது அத்தியாயத்துல குழப்பம் ஒன்றும் இல்லை, 1வது அத்தியாயத்துல ஆர்குமெண்ட், அவர் வாதம் செய்யறாரு, கிருஷ்ணன் இடத்துல வாதம் செய்யறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1வது அத்தியாயத்துல ஒரு 47 ஸ்லோகம் இருக்கு. அந்த 47 ஸ்லோகத்துல கிருஷ்ண பகவான் பேசியது 1வோ 2வோ ஸ்லோகம் தான், அப்புறம் ஒரு ஸ்லோகம் திருதராஷ்டுவாச்சே துரியோதனன் பேசினதெல்லாம் இருக்கு. பெரும்பாலான ஸ்லோகங்கள் முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் பேசின, அதுவும் சும்மா ஏதோ மனதில் இருந்து வாரில பேசிடல. முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் பேசினாரு, ஏதோ மனதில் இருந்த வாரிலாம் பேசிடல, அவர் சாஸ்திரத்திலிருந்து உதாரணம் கொடுக்கிறாரு. குலநாசம் ஆயிடும், வர்ணசங்கர் தேவையில்லா சந்தேகங்கள் உற்பத்தி, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்லையா. இதெல்லாம் பேசினா கூட அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம், இந்த யுத்தம் செய்யறதா வேண்டாமா, இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, ஒரே குழப்பம். இந்த குழப்பம் பெரும் பண்டிதர்களுக்கும் இருக்குன்னு பகவான் சொல்றார். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. கிம் கர்ம எது செயல், எது செயல் அல்ல, கிம் அகர்ம, கிம் கர்ம கிம் அகர்மேதி,
கிம் கர்ம கிம் அகர்மேதி, எது செயல் எது செயல் அல்ல, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், எது சரி எது தப்பு. கிம் கர்ம கிம் அகர்மேதி. கவயோகி, கவி அப்படின்னா பண்டிட், கவியோகி அத்திர மொழிதா. சில நேரங்களில் பண்டிதர்கள் கூட குழம்பி போயிடுவாங்க, நான் செய்யறது சரியா தப்பா தர்மமா அதர்மமா. அப்ப அர்ஜுனனுக்கு அந்த குழப்பம் வந்துருச்சு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா சரியா தப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கிருஷ்ணரே சரணாகதி பண்ணிட்டார், பகவானே சரணாகதி பண்ணாங்க. பகவானே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் என்ன செய்ய தெரியல, நீங்களே முன்னாடி இருக்கீங்க, தயவுசெய்து நீங்களே என்ன வழி நடத்துங்க. கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா பிஜாமித்தாம் தர்ம சம்பூர்ணச்சேதா ஈஷா ஈஷா நிஷிதம். அதனால எனக்கு இப்போ கருமித்தனத்தினால ரொம்ப குழம்பி போயிருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம் எது சரி எது தப்பு ஒரே குழப்பமா இருக்கு, நீங்களே என்ன வழி நடத்துங்க. அப்ப இந்த குழப்பத்துக்கான காரணம் என்னன்னா, ஜீவாத்மாவை நம்ம ஜட இருக்கின் முக்குணத்தோடு தொடர்பு கொள்றதுதான் காரணம். அதனாலதான் இந்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் ஜட இயற்கையின் முக்கோணத்தை சார்ந்த நம்முடைய செயல், இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களை படிச்ச நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய பழக்க வழக்கம் செயல்கள் உணவு உறக்கம் உழைப்பு எல்லாமே மூணு குணத்தையும் சார்ந்திருக்கு. இந்த மூணு குணம் தான் நம்மளை செய்விக்குது. ஆத்மா செய்பவனும் அல்ல செயல்புரிவனும் அல்ல, ஆத்மாவே இந்த குணங்களே செய்விக்கின்றன. இந்த குணங்கள் தான் காரணம். காரணம் குணசங்கசிய சத் அசத் யோனி ஜென்மசு. இந்த குணங்கள் தான் காரணம், குணங்கள் தான் செய்விக்குது. அதனால கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, ஏற்கனவே முந்தைய அத்தியாயங்கள்லயே கிருஷ்ணர் ஜடையர்க்கின் முக்குணம் தனியா ஒரு அத்தியாயமே கொடுத்துட்டார், ஜடையர்க்கின் முக்குணங்கள் என்று தனியாக ஒரு அத்தியாயமே கொடுத்துட்டார். 14வது அத்தியாயம் ஃபுல்லா ஜடையர்க்கின் முக்குணத்தை பற்றி. இப்போ இந்த பகவத்கீதையுடைய முடிவா இருக்கிறதுனால திரும்பி அதை ஞாபகப்படுத்துறாரு, திரும்பி ஞாபகப்படுத்துறாரு கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் திரும்பி ரீகலெக்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்திக்கிறார். எப்படி ஞாபகப்படுத்தி சொல்றாரு, அர்ஜுனனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அர்ஜுனன் மறந்து போயிட்டாரா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களா மறந்துட்டாரா ஞாபகம் வச்சிருக்காரா எல்லாம். 17 அத்தியாயம் சொல்லி முடிச்சுட்டு 2வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சார். ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி சொன்னாரு, கர்ம யோகத்தை பத்தி சொன்னாரு, தியான யோகத்தை பத்தி சொன்னாரு, தன்னுடைய வைபவங்களை பத்தி சொன்னாரு, விஸ்வரூபத்தை காமிச்சாரு, இதெல்லாம் பண்ணாரு, ஜடையர்க்கின் முக்குணங்களை பத்தி சொன்னாரு. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அர்ஜுனன், அதனால 17 அத்தியாயம் சொல்லி முடிச்சுட்டு 18வது அத்தியாயம் அந்த ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய கண்டென்ஸ், அது அப்படியே முடிவுரை மாதிரி முடிவு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற முடிக்க போற. அப்ப இந்த அத்தியாயத்துல திரும்பியும் என்ன சொல்றாரு கிருஷ்ணா, இங்கு நம்முடைய புரிதல்கள், நம்முடைய புரிதல் புரிதலுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரௌபா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அவரோட ஆங்கிலத்துல வந்து ப்ரௌபாவுடைய ஆங்கிலம் புக்கத்துல புஸ்தகத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, தமிழ்ல புத்தின்னு போட்டிருக்காங்க. பட் புரிதல்கள்னு வரும், புரிதல்கள் கூட மூணு குணத்துல இருக்கு. அப்புறம் உறுதி டிட்டர்மினேஷன், அதுவும் மூணு குணத்துல இருக்கு. எந்தெந்த குணத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரி உறுதியில நிற்பாங்க, என்னென்ன குணத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரி புரிதல்கள் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நாலேஜ் எந்த லெவல்ல இருக்கு, அவங்களுடைய அறிவு, அவங்க அறிவும் அதற்கான புரிதலும் எந்த நிலையில் இருக்கின்றன, அது முக்கோணத்தையே சார்ந்திருக்கின்றது. அதே மாதிரி மன உறுதியும் மூன்று குணத்தையே சார்ந்திருக்கின்றது. அதனாலதான் பெரும்பாலும் வேதங்கள் இந்த மூணு குணத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கு, இந்த மூணு குணத்தையும் நீ கடந்து வருவாயாக முன்னாடி சொன்ன, திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா சேவா ஆத்மவான், இதுக்கு முன்னாடி சொன்னார். அப்ப பாருங்க, எல்லா விஷயம் முன்னாடி சொல்லிட்டார், இப்ப வந்து ஒரு தீர்மானத்துக்கு வர்றார், ஃபைனல் கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வர்றார். பிரவர்த்தி ச நிவர்த்தி ச காரியா காரியே பயாபயே பந்தம் பந்தம் மோக்ஷம் சயா வேதி புத்திசா பார்த்த சாத்விகி. ஓ பிரதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது, ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சாத்தியமான குணம். அப்போ ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா, சாஸ்திரத்தை மையமா வச்சிருக்கு, ஆச்சாரியன் ஆன்மீக குரு
ஆச்சாரியர்கள், சாஸ்திரம், சாது, சாஸ்திரம், குரு, இந்த மூன்றையும் பின்பற்றினா அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த புரிதல் வந்து சாத்விகமா இருக்கும். ஏன் அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல புரியல? அவர் அறியாமை குணத்தினாலும் தீவிர குணத்தினாலும் தூண்டப்பட்டார். அறியாம் பகவானுடைய ஏற்பாடு. அர்ஜுனன் ஒரு தூய பக்தர் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அர்ஜுனன் வந்து நித்திய சித்தர்கள் ஒருவர், பகவானுடைய ஆத்மீக லோகத்துல நித்தியமா சேவைப்படக்கூடிய சகாக்கள் ஒருவர் அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எந்த குழப்பம் இல்லை. ஆனா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை அறியாமையில் புகுத்தினார். அர்ஜுனனை அறியாமையில புகுத்தி அது மூலமா நமக்கு மெசேஜ் கொடுக்குறார், செய்தி அனுப்புறார், செய்தி கொடுக்குறார். என்னாச்சு? அர்ஜுனன் ஒரு சாதாரண மனிதனை போல அறியாமையில் புகுத்தப்பட்டார். அப்ப ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தன் குடும்பத்தின் மேல் உள்ள பற்றுதலாலும் பந்தத்தினாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த யுத்தம் தேவையில்லை அப்படின்னு அது நிராகரிக்கும் நினைக்கிறார். ஆனாலும் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. என்ன ஆர்குமெண்ட் பண்ண, என்ன வாதம் செய்தாலும் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால அர்ஜுன் என்ன பண்ணாரு, அவர் பகவானுடைய கிருபையினால சாத்வீகமான குணத்துக்கு வந்துட்டார். அவர் பகவானுடைய சங்கத்தினால, பகவானுடைய கிருபையினால அவர்னால ரஜகுணம் தமகுணத்தில் இருக்க முடியாது, அவர் உடனடியா சாத்வீகமான குணத்துக்கு வந்தார். அப்ப யார் ஒருத்தர் பகவத் பக்தர்களோட சாதுக்களோட சங்கம் கொள்றாங்களோ அவங்க அறியாமை குணம் தீவிர குணத்துல இருந்தாலும் உடனே சாத்வீகமான குணத்துக்கு வருவார். ததாரஜஸ்தமோபாவா காமலோபா சேத்தையே சேத்தையே அனாபிருத்தி சிதம் சாத்தே பிரசீததி. ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும்போது காமம் பேராசி அதிகமா இருக்கும். சாத்வீகமான குணம் வரும்போது உடனே ஆனந்தம் சந்தோஷம். அப்ப அர்ஜுனனுக்கு ஆரம்பத்துல குழப்பம் சந்தேகம் இருந்தது. அவர் பகவானுடைய கிருபையினால அவருடைய சங்கத்தினால என்னாச்சு, அர்ஜுனன் உடனே கிருஷ்ணரை தன் குருவாயத்துக்கிட்ட, கீதா ஆச்சாரியன், கீதையின் ஆச்சாரியனாக பகவானை ஏற்றுக்கொண்டார் அர்ஜுனன். இப்போ நண்பர்களா பேசிட்டு இருந்தவங்க குருவும் சீடருமா, குருவும் சீடருமா பேசுறாங்க. அப்ப குருவுடைய முதல் வேலை என்னது, சீடரை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. அவர் அறியாமை குணத்திலிருந்து விடுவிக்கிறது தான் ஆன்மீக குருடைய முதல் டியூட்டி. அப்ப பகவானே ஆச்சாரியனா இருந்து, அவரே ஆச்சாரியனா இருந்து ஆன்மீக குருவா இருந்து அர்ஜுனனை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறார். அதனால புரிதல்கள், புரிதல் வந்து சாத்வீகமான குணத்தில் இருக்கும்போது சாதுக்கள், சத் சங்கம், சாது சங்கம். சத் சங்கம்னா சாதுக்களுடைய சங்கம், உண்மையான சங்கம், சாஸ்திரத்தை பிரமாணமா வைத்த சங்கம், ஆச்சாரியர்களை பிரமாணமா வைத்த சங்கம், அதுதான் சத் சங்கம். சத்குரு அப்படின்னா உண்மையான குரு. சத்குருனா யாரு, அவர் சாது, அவர் வந்து சாஸ்திரத்தை பின்பற்றுபவர், அவர் குரு சீட பரம்பரையில் வரக்கூடியவர், அவர் ஆச்சாரியுடைய முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சோட்டை பின்பற்றுவர், அவர் தான் சத்து. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு கலியுகத்துல பார்த்தா எல்லாமே தலைகீழ், கலியுகத்துல எல்லாமே தலைகீழ். இங்க என்ன சொன்னாரு கிருஷ்ணா, ரொம்ப அழகா சொன்னாரு, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, யா தர்மம் அதர்மம் ச காரியம் ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி பொத்திசா பார்த்த ராஜசி. ரஜோ குணத்துல உள்ள புரிதல் எப்படி இருக்கும்னா, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தக்க, இதற்கிடையே எந்த ஒரு வேறுபாட்டை உங்களால் பார்க்க முடியாது. இது தர்மமா அதர்மமா, இது செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா பார்க்க முடியாது. அவங்க மனசுக்கு என்ன படுதோ அதை செய்வாங்க. இது நான் பண்றேன், இது நான் பண்ண செய்ய எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் ஒத்துட்டு போய் கேட்கணும், நான் ஏன் ஒரு குருவை அணுகணும், நான் ஏன் சத் சங்கத்துக்கு போகணும், நான் ஏன் சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினைக்கிற குணம் ரஜோ குணம். அப்ப அவங்களுக்கு பாகுபடுத்தி பார்க்க தெரியாது, தர்மம் இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, இது செய்யக்கூடியதா செய்யக்கூடாதா, இதுக்குள்ள வேறுபாடு, இதில் உள்ள டிஃப்ரென்சியேஷன், இதை பாகுபடுத்தி பார்க்க தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்க கலியுகத்துல அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து பெரும்பாலும் ரஜோ குணத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் பார்க்க தெரியாது, ஏதோ மனதுல தோன்றதை பண்ணுவாங்க. எனக்கு சரி தப்புலாம் தெரியாதுங்க, என் மனசுல தோன்றதை நான் பண்ணுவேங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி கேள்விப்பட்டிருந்தா கை தூக்குங்க. இந்த பாருங்க, எனக்கு சரி தப்பெல்லாம் தெரியாது, என் மனசுக்கு எதுன்னு படுதோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனதுல தோன்றதை நான் பண்ணிடுவேன். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் செய்வது சரியா தவறா அப்படின்னு தெரியும். அப்போ ரஜோகுணம்,
ரஜோகுணம் என்ன சொல்லுது? நீ சரியா நல்லது, நீ சரியா தான் பண்ணுவ, நீ யாரையும் கன்சல்ட் பண்ண வேண்டாம், நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ரஜோகுணம். தமோகுணத்தில் உள்ள புரிதல் எப்படி இருக்கும்? அதர்மம் தர்ம இதியா மன்யதே தாமசாவிருதா சர்வாதான் விபரீதம் ச புத்திசா பார்த்த தாமசி. அறியாமை நெறியின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயலும் புத்தி பார்த்தனே தம குணத்தில் இருக்கிறார். இதுதான் கலியுகத்துல நிறைய நடக்குது. கலியுகத்துல என்ன பண்றாங்க? பொருளூரில் பார்ப்போம், ரொம்ப அழகா சொல்லியிருக்க. மகாத்மாவை சாதாரண மனுஷனா நினைப்பாங்க, சாதாரண மனுஷனு மகாத்மாவா நினைப்பாங்க. யாராவது கொண்டு சினிமாவில் நடிச்சு பிரபலம் ஆயிட்டு அவர் மகாத்மா ஆயிடுவாங்க, சாதுக்களை வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பாங்க. கலியுகத்துல நீங்க வேணா பாருங்களேன், இங்க ஒரு சாது வந்து ஒரு உண்மையான சாது ஆச்சாரிய பரம்பரையிலிருந்து உபன்யாசம் நடத்த வருகிறார், எல்லோரும் உடனே வாருங்க அப்படின்னா அங்க 10 வயசானவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதே நேரத்துல இதோ இங்க வந்து 9th hour வருகின்றார் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டாங்கன்னா பல்லு விழுந்த கிழவுல இருந்து பல்லு முளைக்காத குழந்தை வரைக்கும் எல்லாம் போவாங்க. அப்ப கலியுகத்துல என்ன நடக்குது? கலியுகத்துல மகாத்மாக்களை சாதாரண மனிதனாகவும் சாதாரணமான மகாத்மையை கடவுளாகவும் வழிபடும். என் தலைவன் அத்திவரதர்ரா அப்படின்னா ஒருத்தன், ஒரு ஒரு ரசிகர் வந்து அவர் அவருடைய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த ஹீரோ வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பேன் இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பேன். அப்போ ஒரு பைத்தியம் சொல்லிச்சு, என் தலைவர் அத்திவரதர்ரா, அவர் அப்படியெல்லாம் அடிக்கடியே வரமாட்டாரு, எப்பயாதான் வருவாரு. அந்த மாதிரி சாதாரண மனிதனை கடவுளாக அவங்களுடைய உடல் அசைவு அவங்களுடைய செய்கையில வச்சுக்கிட்டு அவர் திரையில வந்து அவரு அவர் திரையில ஹீரோவா இருந்தாங்கன்னா இவங்க நிஜ வாழ்க்கையில ஹீரோ நினைச்சுக்கிறார், நிஜ வாழ்க்கையில ஒரு ஹீரோ. ஆனா நிஜ வாழ்க்கையில அவர் வரவே மாட்டார், நிஜ வாழ்க்கையில அவங்க வரவே மாட்டாங்க. ஆனா இவங்க நினைச்சிருப்பாங்க, திரையில வந்து என் தலைவன் உரிமைக்காக போராடுகின்றான், என் தலைவன் உண்மைக்காக தர்மத்துக்காக போராடுகின்றான், அவன் எதிரிகளை கொள்கின்றான், நல்லவர்களை காப்பாத்துறாரு. ஆனா நெஜத்துல வரமாட்டாரு, நெஜத்துல வெளியூர் போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண மனிதனை கடவுளுடைய மனித கடவுளாக அல்லது மகாத்மாவை வழிபடுவாங்க. மகாத்மாக்கள் முன்னாடி இருந்து உபதேசம் பண்ணுவா கேட்க மாட்டாங்க. மகாத்மாக்கள் முன்னாடி நடந்து போவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, அவளை சாதாரண மனிதன் நினைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எது தர்மமோ அதை அதர்மம்னு நினைப்பாங்க, எது அதர்மமோ அதை தர்மம்னு நினைப்பாங்க. கலியுகத்துல எல்லாமே தலைகீழ் தானே. அன்னைக்கு கூட ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தாரு, சாப்பிடக்கூடிய பொருளை ரோட்ல வச்சு ஊத்திட்டு இருப்பாங்க, காலில் போடுற செருப்பை வந்து சோறுல வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பக்தர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் உண்மை. கலியுகத்துல என்ன பண்றாங்க? ஆமா, அப்ப என்ன பண்றாங்க? கலியுகத்துல எல்லாமே தலைகீழா பண்ணுவாங்க. இது தர்மங்க, இப்படிதான் பண்ணணும்னா அடையேங்க, தர்மம் எல்லாம் தர்மத்துப்படியெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வாழ முடியாது, அதெல்லாம் இந்த உண்மையாலாம் இருக்க முடியாது. இது கலியுகம், கலியுகத்துல உண்மையா நேர்மையெல்லாம் வாழ முடியாது, அதெல்லாம் நீங்க ஓரமா போடுங்க, அதெல்லாம் சரி வராது, இதுதான் பண்ணணும், இப்படிதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்களா ஒரு கொள்கையை உருவாக்கிக்குவாங்க, அவங்களா ஒரு கொள்கையை உருவாக்குவாங்க, அதுக்கு அர்த்தம் கற்பிப்பாங்க. இதை தர்மம்னு சொன்னா அது தர்மம் இல்லை, அது அதர்மம் பாங்க. சார் ராமரை வழிபடுங்கன்னா இல்ல இல்ல ராவணனுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கோம், ராவணனுக்கு கோயில் இருக்கு. வட இந்தியாவில் கேரளாலலாம் போனீங்கன்னா ராவணனுக்கு கோயில் இருக்கு. தமிழ் பாட புஸ்தகத்துல ராவணனுக்கு பாடமே வச்சிருக்காங்க. இது அதர்மம், அது தர்மமா வச்சிருப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ல நாத்திக தலைவருடைய கவிதையை வந்து தமிழ் புக்கில் வச்சிருப்பான், கடவுளே கிடையாது, கடவுளை கற்பிப்பவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்ன தலைவரை வந்து பாட புத்தகத்துல படிக்கிறாங்க. கடவுளை பற்றி பேசி மகாத்மாக்கள் பாடப்பசத்துக்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்ப கலியுகத்துல என்ன பண்றாங்க? தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் ஃபாலோ. யாரு? தமோ குணத்துல இருக்கிறோம். தமோ குணத்துல இருக்கிறவங்க புரிதல் எப்படி இருக்கும்? சாரி, இதுதான் தர்மம், மகாபாரதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அதெல்லாம் கிடையாது, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு அதான் தர்மம். எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். எங்க சினிமா நடிகர் தெரியல என்ன பேசுறாரோ அதான் தர்மம், அதுக்கு மேல ஒரு தர்மம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அறியாமை. தமோ குணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தமோ குணத்துல இருக்கிறவங்க தர்மத்தை அதர்மமா நினைப்பாங்க. அது எப்படி?
கர்ணன் வந்து ரதம் முறிஞ்சிருந்த போது அர்ஜுனன் கொல்லலாம், அது அதர்மமாச்சே அப்படின்னு வாதாடுவாங்க. அது எப்படி ராமர் வாளியை மறைந்திருந்த அம்பை இது கொல்லலாம், அது அதர்மமாச்சே. ஆனா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் அதோட சாஸ்திரத்துடைய முக்கியத்துவம் எதுவும் தெரியாது. ஆனா மேலெழுது வாரி படிச்சுட்டு இன்னைக்கு கலியுகத்துல நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், சமூக போராளிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த போர்வையில அரசியல் தலைவருங்கிற போர்வையில, சினிமா நடிகருங்கிற பிரபலமானவங்க பேர்ல, அப்புறம் வந்து சமூக போராளிங்கிற பேர்வையில போர்வையில என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை அதர்மமா சொல்லிட்டு இருப்பாங்க. சனாதன தர்மம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உயர்ந்த வகுப்பினர் ஏற்படுத்துது, அதெல்லாம் பின்பற்றக்கூடாது, நாங்க எங்களுடைய தர்மம் வேற, அதுக்கு நீங்க இந்த தர்மத்துக்கு போகுதலாம் அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அதர்மத்தை தர்மமா சொல்லிட்டு இருப்பாங்க, அதர்மத்தை தர்மமா சொல்லுவாங்க, தர்மத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஒரு மேடையில என்ன பேசுவாங்க, பசுவை எங்களுடைய கோமாதாவை நாங்க வழிபடுறோம். ஒரு மேடையில என்ன சொன்னாங்க, பசுவை நாங்க வழிபடுறோம். இன்னொரு மேடையில போய் பேசுவாங்க, அந்த பசு வளர்க்கறது நாங்க கொள்றதுதான், அந்த பசு நான் வளர்க்கறேன் நான் வெட்டுவேன், வளர்க்கறதே வெட்டுறதுக்கு தான் அப்படி பேசும். இந்த மாதிரி பச்சோந்திகள், இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் மாறுறவங்க அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தலைவர்கள்லாம் தங்களுடைய பின்பற்றக்கூடிய அறியாமை குணம், அவங்க அறியாமை குணத்துல இருக்கிறாங்க, அவங்க பின்பற்றவங்களும் அறியாமை குணத்துல இருக்காங்க. என் தலைவர் சொல்லிட்டாரு பசு வளர்க்கறதே வெட்டுறது தான், அப்ப வெட்டிடலாம். முட்டாள்கள் கூட்டம், அந்த முட்டாள்கள் கூட்டம் எப்படி என்ன பண்றாங்க, அவங்க அறியாமை குணத்தில் இருக்கிறனால, அவங்க தம்ம குணத்தில் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை அதர்மமா நினைப்பாங்க, அதர்மம் தான் தர்மம் நினைப்பாங்க, அதர்மம் தான் தர்மம், உண்மையான தர்மத்தை பின்பற்ற மாட்டாங்க. நீங்க கோயிலுக்கு வாங்க, கடவுளை வழிபடுங்க, கடவுள் மேல அன்பு செய்யுங்க, அதெல்லாம் முடியாதுங்க. எங்களுக்கு எங்க நாடுதான் முக்கியம், எங்க மொழிதான் முக்கியம், எங்க இனம் தான் முக்கியம் அப்படி பேசுவாங்க. அடுத்த மேடையில போய் நாங்களும் கடவுளை கும்பிடுறவங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இன்னொரு மேடையில போய் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமா மாறி மாறி பேசுவாங்க. அவங்க எல்லாம் தமோ குணத்துல இருக்கிறவங்க, தமோ குணம் ரஜகுணத்துல இருக்கிறவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, சாஸ்திரத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக திருத்தி சொல்லுவாங்க. முழுமையா படிக்க மாட்டாங்க, முழுமையா படிக்க மாட்டாங்க, சரியான நபர்கிட்ட இருந்து கேட்க மாட்டாங்க. அதை வந்து அது ஒரு முக்கியமான இடையில உள்ள ஒரு வார்த்தை, இடையில் உள்ள ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அது மூலமா சில பிரச்சனை கொண்டு போகணும். இப்ப உதாரணத்துக்கு, சாஸ்திரத்துல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும், உடனே கொடி கொடி இது எப்படி சொல்லலாம், அதனால சாஸ்திரம் கிடையாது, இதெல்லாம் வந்து அதிகார வர்க்கம் ஆணவம் செலுத்துறாங்க, சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, அதனால சாஸ்திரங்களை போட்டு கொடுத்துக்கு, சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வரிகளும் படிக்கல, பின்னாடி உள்ள வரியும் படிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பெண்களை எவ்வாறு புகழ்ந்து சொல்லியிருக்கு, ஏன் அவங்க முக்கியமா, இப்போ ஒருத்தருக்கு பாதுகாப்பு வேணும், இப்போ ஒருத்தருக்கு பாதுகாப்பு தரணும். இப்போ உதாரணத்துக்கு பிரதான மந்திரி, முதல் மந்திரி இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தராங்க, ஏன், அவங்க நாட்டுக்கு முக்கியமான, நாட்டுக்கு முக்கியமானவங்களா இருக்கிறதுனால அவங்க கூட எங்க போனாலும் கருப்பு படை போறாங்க, அப்ப அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவை. அப்ப நாட்டுக்கு யார் முக்கியமோ அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அப்ப பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, பாதுகாப்பு தேவைன்னா அவங்க சமுதாயத்துக்கு முக்கியமானதுன்னு அர்த்தம். அப்படி ஒழுங்கு அப்படி சரியா பேச மாட்டாங்க, அதை அப்படி மாத்தி சொல்றது, அதுக்கடையில இவங்க நிறைய சேர்த்திக்கிறது, அதை தவறா விளக்கம் கற்பிக்கிறது, தவறான விளக்கத்தை படிக்கிறது, தவறாக புரிந்து கொள்வது, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. தர்மத்தை அதர்மமா புரிஞ்சுக்குவாங்க, அதர்மத்தை தர்மமா புரிஞ்சுக்குவாங்க. ராவணன் அயோக்கியன்னு சொன்னா இல்ல அவன் நல்லவன் தான், சீதையை தூக்கிட்டு போனானே அவரை வந்து என்ன பண்ணான், ஒண்ணுமே பண்ணி வைக்க, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் தொட்டானா மண்டை வெடிச்சிடும், சீதாதேவிட்ட தவறா நடந்துட்டு மண்டை வெடிச்சிடும், அதனால அவன் தொடல. ஆனா என்ன பேசுவாங்க பாத்தீங்களா, ராவணன் எவ்வளவு யோக்கியன், அவன் அடுத்த மனைவி கடத்திட்டு போனதே பெரிய தப்பு, அதுல போய் தொடாம இருந்தது அது பெரிய யோக்கியம். இந்த மாதிரி தர்மத்தை அதர்மமாக, அதர்மத்தை தர்மமா பேசுவான். ராவணன் பெரிய யோகியன், அவர் மாதிரி யார் யோகியன் இருக்க முடியாது, அவர் சீதாதேவி தூக்கிட்டு போனாங்க, அவங்க வந்து சம்மதம் இல்லாம அவங்களை அணுகவே இல்லை அவரு, ஏன்னா சம்மதம் இல்லாம அவன் அணுக முடிய, அதான் உண்மை. ஆனா உண்மையை மறிச்சு மறிச்சு பேசுவாங்க சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைவாதிங்க, அறியாமை குணத்துல தமோ குணத்துல இருக்கிறவங்க, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் பேசுவாங்க. உண்மையான தர்மத்தை புறக்கணித்து
தர்மம் அல்லாதவற்றை ஏற்கின்றனர். இன்னைக்கு புதுசு புதுசா அவங்களே ஒரு தர்மத்து கோட்பாடுகள் உருவாக்குவாங்க. அந்த உருவாக்கிட்டு இப்ப நிறைய கலியுகத்தில் நிறைய வழிபாடு, மகான்களை கடவுளா வழிபடுறது, மனித கடவுளை வழிபடுறது, சாதாரண மனிதனை கடவுளா வழிபடுறது, சினிமா நடிகர்கள் கோயில் கட்டி வழிபடுறது, விளையாட்டு வீரர்கள் கோயில் கட்டி வழிபடுறது, ஒண்ணு நம்ம சமுதாயத்துல புதுசு இல்லை. அப்ப இது அதர்மத்தை தர்மமா ஏத்துக்கிறது, தர்மத்தை அதர்மம் நினைக்கிறது. அவர் மகாத்மாவை சாதாரண மனிதன் நினைக்கிறது, சாதாரண மனிதனை மகாத்மாவை நினைக்கிறது. ஓ இவர் ரொம்ப பெரியவர், கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காரு, இங்கிலீஷ் பேசுறாரு, அப்படி ஒரு மகாத்மா. அவர் ஒரு சாது உட்கார்ந்துருப்பாரு, அவர் போய் இவருக்கு என்ன தெரியும், அவர் ஒரு சாதாரண மனிதன். அப்படி உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவர்கள் எண்ணுகின்றனர். சாஸ்திரம் சொல்றது உண்மைன்னா கேட்க மாட்டான், சினிமாவில் என்ன சொல்றது அது உண்மைமா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலும் இருக்காங்க. எல்லா செயல்களும் அவர்கள் தவறான பாதையை ஏற்கின்றனர். இப்ப கலியுக மக்கள் என்ன என்ன செய்யப்படுறாங்க, தவறா வழிநடத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க ஏற்கனவே ரஜோகுணத்திலயும் தமோகுணத்திலும் இருக்கிறதுனால எல்லா செயலும் தப்பான முடிவுக்கே, தப்பான வழியிலேயே போடுறாங்க. எனவே அவர்களது புரிதல்கள் புத்தி எப்படி இருக்கு, தமோ குணத்துல இருக்கு. அப்போ புத்தி தமோ குணத்துல இருந்தா இந்த மாதிரிதான் யோசிக்கும், ஆப்போசிட்டா திங்க் பண்ணும். அதை பெருமையா வேற சொல்லிக்குவாங்க, பாருங்க நாங்க எப்பவுமே அதெல்லாம் நான் ஆப்போசிட்டா தான் திங்க் பண்ணுவேன், அது அதே மாதிரி நடக்கும், அது ஒரு பெருமை வேற. எல்லாமே தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு அதுக்கு பெருமை சொல்லிக்கு. அப்ப கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்க, கலியுகத்துல அறியாமை குணத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும், சாதாரண மனிதனை மகாத்மாவாகவும் மகாத்மாவை சாதாரண மனிதனாகவும் கருதுவாங்க. அவங்க ரொம்ப சுலபமா தவறான பாதையில் போவாங்க, ஏன்னா அவங்க பின்பற்றக்கூடிய ஆள்களே அப்படிதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜோகுணத்துல உள்ளவங்களோட புரிதல் எப்படி இருக்கு, அவங்க எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது, எங்க இது தர்மங்க அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது, எனக்கு தர்மமும் அதர்மமும் நான் என்ன செய்யணும் அதான் கரெக்ட், என் மனசு போல நான் என் மனசுல பறந்த செய்வேங்க அப்படின்னு சொல்றோம் ரஜோகுணம். சாத்தியமான குணத்துல உள்ள புரிதல் எப்படி இருக்கும், இது செய்யணும் இது செய்யக்கூடாது, இது தர்மம் அதர்மம், இது சரி இது தப்பு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா, சாதுக்கள் சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி செயல் செய்தால் எனக்கு பாவம் வந்து சேராது, இந்த மாதிரி செயல் செய்தால் எனக்கு விடுதலை பிறக்கும், நான் இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து விடுபடுவேன் என்ற புரிதலோடு செயலாற்றுபவர், என்ற புரிதலோடு பிரித்தாய்பவர், அவர் சாத்தியமான குணம். அப்போ உண்மையான பகுத்தறிவு, இன்னைக்கு பகுத்தறிவு பேசுற நிறைய பண்ணாடிகள் இருக்காங்க, நிறைய பேர் பகுத்தறிவு பேசுவான், ஆனா முட்டா பசங்க தான் எல்லாரும், ஏன்னா அவனுக்கு சாஸ்திர ஞானமே கிடையாது. பகுத்தறிவு என்றால் என்னன்னே தெரியாது, பகுத்தறிவுன்னு என்ன சொல்லு, கடவுளை மறுக்கிறது தான் அவனுடைய பகுத்தறிவு, அதுவும் இந்து கடவுளை மறுக்கிறது தான் பகுத்தறிவு. இன்னைக்கு பகுத்தறிவு பேசக்கூடியவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நோக்கமே பகவத்கீதையை மறுக்கணும், பாகவதத்தை மறுக்கணும், சாஸ்திரங்களை மறுக்கணும், கடவுள் இந்து கடவுளை மறுக்கணும், இதுதான் பகுத்தறிவு. ஆனா உண்மையான பகுத்தறிவுன்னா என்னது, உடல்னா என்ன, ஆத்மானா என்ன, இறைவன் யாரு, இந்த மூன்று குணங்கள் எப்படி செயல்படுது, இதுல இருந்து நான் எப்படி, இதை அறிபவனே உண்மையான பகுத்தறிவாளன், அவன் தான் சாத்தியமான. அந்த புரிதல் தான், எந்த புரிதல், உடல்னா என்ன, ஆத்மான என்ன, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தப்பு, இந்த சரியான புரிதல் இருப்பவனே உண்மையான பகுத்தறிவாளன், அவன் தான் உண்மையான புரிதல் உடையவன். சரி, இப்போ அந்த புரிதல் இங்க வந்து நிக்குது. அப்ப இந்த புரிதல் எப்ப வந்து சரியாகுது, நம்ம அறிவு எப்ப பூர்த்தி ஆகுது, சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போதும் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் போதும் ஆன்மீகருடைய வழிகாட்டுதல் பண்ணும்போது சாத்தியமான குணத்திலிருந்து செயல்பட்டு அப்படியே படிப்படியா சுத்த சாத்விகம், பியோர் கான்சியஸ்னஸ், தூய சாத்விகம், அதுல வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பாகவத்கீதை பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பின்பற்றுவதுதான் அதுல கிடைக்கக்கூடிய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் தான், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல், சரியான புரிதல். அப்ப சமுதாயத்துக்கு கிருஷ்ண பக்தி மிக மிக அவசியம், கிருஷ்ண உணர்வு, அதுவும் குறிப்பா இன்றைய காலகட்டம். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் தவறான புரிதல்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெரும்பாலான ஜனங்க தவறான புரிதல், ராமாயணத்தை பத்தி தவறான புரிதல், மகாபாரதத்தை பத்தி தவறான புரிதல், சாதுக்களை பற்றி தவறான புரிதல், சாஸ்திரங்களை பற்றி தவறான புரிதல், கடவுளை பற்றி தவறான புரிதல், தர்மத்தை பற்றி தவறான புரிதல், இதெல்லாம் காரணம் என்னது, ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலும் இருக்கிற.
அப்ப அவங்க சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போது படிப்படியா சரியான புரிதல் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அப்ப அவங்க உள்ளதே உள்ளவாறு காண முடியும், சாத்வீகமான கண் கொண்டு காண முடியும், சாஸ்திர கண் கொண்டு காண முடியும். அதுதான் இந்த மூணு ஸ்லோகம். அடுத்தது மன உறுதி, டிட்டர்மினேஷன், உறுதி. அந்த உறுதியும் மூன்று குணத்துல இருக்கு. திருத்யா திருத்யா யயா தாரயதே மனப்பிராணேந்திரிய கிரியா யோகானா யோகானாவ்யபிசாரண்ய திருதீசா பார்த்த சாத்விகி. ஓ பிரதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம் வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சாத்வீகமான குணம். சார், யாருடைய மனம் உறுதியாக டிட்டர்மினன்ஸ், அது அவ்யபிச்சாரேன, அவ்யபிச்சாரேனுங்கிற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க, அனன்யா. அவ்யபிச்சாரு யோகானா அவ்யபிச்சாரண்ய யோகா அவ்யபிச்சாரண்ய, இடையராது பிறராது உறுதியான. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பகவத்கீதையில் பகவான் பயன்படுத்துற அனன்யா, அனன்ய சிந்தையன் தோமா, அனன்ய சேதா சததம், தேசாம் சததிருப்தானாம் சததம் கீர்த்தையன் தோமா. அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப அரண்ய பக்தி, கலங்கம் இல்லாத பக்தி, அரண்ய சேதா பிறளாது மனதோட, அரண்யா சிந்தையன் தோமா பிறளாது எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு, சததம் கீர்த்தி எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு, அவ்யபிச்சாரேன. விபச்சாரேனங்கிறது வந்து ஒரு ஒரு கீழ்நிலையான வார்த்தை. ஸோ கிருஷ்ணன் இங்க ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவ்யபிச்சாரேன அப்படின்னா கலங்கம் இல்லாத விபச்சாரி, அவ்யபிச்சாரி. விபச்சாரினா பெண்கள்ல கலங்கமானவங்க, அவ்யபிச்சாரினா கலங்கம் இல்லாத. அப்ப கலங்கம் இல்லாத பக்தி, யார்கிட்ட வந்து கலங்கம் இல்லாத பக்தி இருக்கோ, யாருடைய மனம் வாழ்வு புலன் இவை அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்கோ, அந்த மன உறுதி சாத்வீகமான பக்தி. த்ருவா, த்ருவம் ஜாதகி ஜாதசிகி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருத்யு ச தஸ்மாத் அபரிஹாரத்வேனத்வம் சோஷிமா. த்ருவம்னா உறுதி, அதாவது த்ருவ மகாராஜ் த்ருவானா உறுதியான பிறளாத மனதோடு கடவுளை தேடி போனார். அஞ்சு வயசு குழந்தை கடவுளை தேடி போனார், கடவுள் எங்க இருக்காரு, அவர் பார்க்க முடியுமா, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவ்வளவு வைராக்கியம் உறுதி திடப்பிரதா. அந்த மன அத்தகு மன உறுதி எந்த சூழ்நிலையிலும் பிறளாது நிலையான நிலைத்த மனது, நிலைத்த மனது ஸ்தித பிரஜா. அப்படி இருக்கிற உறுதி மன உறுதி வந்து சாத்வீகமான குணத்துல இருக்கு. ரஜோ குணத்தினுடைய மன உறுதி எப்படி இருக்கும், யயா தூ தர்ம காமார்த்தா திருத்யா தாரயதே அர்ஜுனா பிரசங்கேன பலாக்காங்ஷி திருதீசா பார்த்த ராஜசி. எந்த மன உறுதி மூலம் ஒருவன் அறம் பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ அர்ஜுனா, அத்தகு மன உறுதி ரஜோ குணத்தை சார்ந்தது. அவருடைய மனதில் என்ன குறிக்கோள், நான் இந்த செயலை பண்ண எனக்கு என்ன பலன் கிடைக்கும், நான் இந்த தர்மத்தை பின்பற்றினா எனக்கு என்ன என்ன கிடைக்கும், அப்புறம் எப்படி நான் பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது, எப்படி நான் புலன்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறது, இந்த மூணு விஷயத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கிற மன உறுதி, அதற்கான முயற்சி பண்ணி அதுல மனதை லயத்து இருப்பவங்க ரஜோ குணத்துல இருக்காங்க. அவங்க மன உறுதி ரஜோ குணத்துல இருக்கு. அவங்களும் சாஸ்திரத்தை பின்பற்றுறாங்க, இவங்களும் சாஸ்திரத்தை பின்பற்றுறாங்க. யாரு முதல்ல சொன்னவங்களும் சாஸ்திர விதியை பின்பற்றுறாங்க, ஆனா அவங்க மன உறுதி சாத்தியமான குணத்துல இருக்கு. காரணம் அவங்களுக்கு எது மேலேயும் பற்றுதல் இல்லை, மனம் வாழ்வு புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு உறுதியான மனது. இங்க ரெண்டாவது சொன்னுடைய மனது எப்படி இருக்கு, அவருக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வேணும், புலன்ப வாழ்க்கை வேணும், தர்மம் பண்ணா எனக்கு தர்மத்தின் வழியில் நடந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரஜோ குணத்துல இருக்கும். தமோ குணத்துல இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கும், மன உறுதி எப்படி இருக்கும், யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச்ச நவிமுச்சதி துர்மேதா த்ரிதீசா பார்த்த தாமசி. ஓ பிரதாவின் மகனே, கனவு பயம் கவலை வருத்தம் தோய்ந்த நிலை மயக்கம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மனது தமோ குணம். அவன் மனது உறுதியாக இருக்கிறது, ஒரே குழப்பம் சஞ்சலம், சஞ்சலமான மனது, பல பல கனவுகள், அந்த கனவுல பயம்,
அதுக்கப்புறம் நடக்கும் ஏதாவது எதிர்பார்ப்பு, அதற்கான ஏக்கம், அதற்கான கவலை, இப்படியே தொடர்ந்து இத்தகு மனம் வந்து எப்படி இருக்கு? மன உறுதி தமோ குணத்துல இருக்கு, தமோ குணத்துல இருக்கு. அப்போ சாத்தியமான மன உறுதி வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் பிறழாது. தீவிரமான உறுதி, மன உறுதி வந்து ஏதாவது பௌதிக எதிர்பார்ப்போட இருக்கு. அறியாமையில் உள்ள மன உறுதி வந்து கனவு, பயம், ஏக்கம், கவலையில் இருக்கு. இந்த மூணுக்குமே சாஸ்திரத்துல உதாரணம். இந்த மூணுக்குமே முதல்ல சொன்ன உதாரணம், இது வந்து திட உறுதி, உறுதியான மனது, வைராக்கியம், பிறழாத மனது. அதுக்கு துருவ மகாராஜ் உதாரணம். ஆனா துருவ மகாராஜுடைய மனது எப்படி முதல்ல இருந்ததுன்னா ரஜோகுணத்துல இருந்தது. அறம், பொருள், இன்பம், அதாவது என் தந்தை, என் தந்தை மட்டும் இல்ல என் கொள்ளு தாத்தா கூட அதிக பெரிய பதவி அடையணும். துருவ மகாராஜுடைய கொள்ளு தாத்தா யாரு தெரியுமா? பிரம்மதேவன், பிரம்மாவுடைய பையன். பிரம்மாவுக்கு வந்து ரெண்டு பசங்க, நிறைய பசங்க. அதுல மெயின் வந்து சாய்ம்பூமனுக்கு ரெண்டு பசங்க, உத்தானபாதா, பிரியவர்த்தா. உத்தானபாதாவுக்கு ரெண்டு பசங்க, துருவா, உத்தமா. சரிங்களா? அப்போ துருவா என்ன நினைச்சாரு? என் அப்பா மடியில இருந்து சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா, அப்ப எங்க அப்பா மடியில உட்காரதுக்கு எனக்கு அருகதை இல்லையா? அவர் ரொம்ப கோபமா பேசினா, ஓ அப்பாவுடைய மடியில அரியாசனம் உட்காரதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, அப்படி நீ உட்காருனா என் வயித்துல அடுத்த குழந்தையா வரணும்னா. அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு வேதனை. அவர் சத்திரியனா இருக்கிறனால கோபம் வந்தது. அது என்ன சித்தி அப்படி சொல்லிட்டா? அதனால அவர் அழுதுட்டே அவங்க அம்மாட்ட போனாரு. அவங்க அம்மா ஒரு நல்ல தெய்வீகமான பெண்மணி, அவங்க ஒரு வைஷ்ணவி, சுனிதி. சுனிதி சுரிச்சி ரெண்டு வைஃப், துருவ துருவ மகாராஜ் அப்பா உத்தான பாதராஜ். சுரிச்சி சொன்னா சூருச்சி, சுனிதி. சூருச்சின்னா அவங்க பேருக்கே அர்த்தம் இருக்கு. சுரிச்சின்னா பௌதிக வாழ்க்கையில ஆர்வம் உள்ளவங்க, சுனிதினா தர்மத்துல ஆர்வம் உள்ளவங்க, நீதி தர்மத்தின் வழியில வாழக்கூடியவங்க. அப்போ சுனிதி வந்து தெய்வீகமான பெண்மணி, சுரிச்சியோ பௌதிகத்தை விரும்புறவோ. அவ உத்தம துருவனையை திட்டி விட்டால், அப்ப துருவனை அழுதுட்டே அவங்க அம்மாட்ட போனாங்க. அம்மா சொன்னாங்க, நம்ம என்னப்பா பண்ண முடியும், எல்லாம் பகவான் தான், அவர் தான் ஏதாவது செய்யணும். அப்ப பகவான் எங்க இருக்காங்க? அவங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் காட்டுல தவம் செய்யறாங்க, அங்க வேணா இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரியில் காட்டுக்கு போயிட்டாரு, யார்ட்டையுமே சொல்லல. அன்னைக்கு ராத்திரியே காட்டுக்கு போயிட்டார், அங்க போய் பகவானை தேடுறாரு. ஆனா ஆரம்பத்துல எப்படி இருந்தது அவர் மன உறுதி? எங்க கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி, நான் பிரம்மாவை காட்டு உயர்ந்த பதவி அடையணும். ஆனா அவருக்கு நாரத முனியுடைய சங்கம், நாரத முனியுடைய சங்கம் வந்ததுனால என்னாச்சு? துருவன் உடனடியா சாத்தியமான குணத்துக்கு வந்தார். ரஜோகுணத்துல இருந்த துருவா பௌதிக ரஜோகுணத்துல ஒரு பெரிய பதவி அடையணும்னு ஆசைப்பட்டவரு, அதற்காக கடவுளை அணுகினவரு. உடனே எந்த நிலைக்கு போனாரு? நாரதுடைய சங்கத்தினால அவர் தூய பக்திகர நிலைப்பார். அதனால அவர் மனது புலன்களா ஒருநிலைப்பட்டது. அவருக்கு பௌதிகத்துல பற்றுதல் இல்லை, அவர் பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிட்டார். அவர் பகவான் நாமத்தை உச்சரித்தார், ஓ நமோ பகவதே வாசுதேவாய அப்படி நாம உச்சாரணம் செய்து நாரதுடைய அனுகிரகத்தினால அவர் பகவான் நேருக்கு நேரே பார்த்தார். சரி, அந்த நாரதர் எப்படி இருந்தாங்க? அது பாகவதில் முதல் ஸ்கந்தம், அதை படிச்சுட்டு இருக்கோம். காலையில பாகவதம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் ஸ்கந்தத்துல நாரதருடைய முன்பிறவியோட வாழ்க்கையை பத்தி சொல்லி, அவர் எப்படி இருந்தாங்க? அவர் ஒரு கந்தர்வரா இருந்தாங்க. அவர் முதல் பிறவியில உபபர்ணான்னு ஒரு கந்தர்வா. அவர் என்ன பண்ணாங்க? சாபத்தினால பூமிக்கு வந்தாரு. ஒரு சாதாரண வேலைக்காருடைய மகனா பிறந்துட்டார், வேலைக்காரருடைய மகனா பிறந்தாங்க. ஆனா அதிர்ஷ்டத்தினால அவங்க சாதுக்களுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம், பக்தர்களுக்கு சேவை செய்து அவரிடமிருந்து கிருஷ்ண கதையை கேட்டு அவர்கள் சாப்பிட்ட மீதி உண்ட மகாமகா பிரசாதத்தை உட்கொண்டதுனால அந்த பையன் என்னானாரு? அவருக்கு ஹிருதயத்துல பக்தி ஏற்பட்டது. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த சாதுக்கள்லாம் போயிட்டாங்க. அவங்க 4 மாசம் மழைக்காலத்துல தங்கி இருந்தாங்க. அப்புறம் சாதுக்கள் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளையும் அவங்க அம்மா வந்து ஒரு பாம்பு தீட்டி இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த பையனுக்கு இருந்த ஒரே உறவு அம்மா மட்டும்தான். அம்மா தான் அந்த குழந்தைய பராமரிச்சாங்க, அந்த அம்மாவும் போயிட்டாங்க. இப்ப அந்த பையனுடைய கதி என்ன? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பையன்
ஒரு 8-10 வயசு அந்த பாலகன் சிறுவன், அவனுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை, சமுதாயத்துல உறவு நண்பர் யாருமே கிடையாது, எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. அப்ப அவருடைய மன உறுதி எப்படி இருக்கு, அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு யாருமே இல்ல, அவர் நிராதரமான நிலையில வைக்கப்பட்டார். ஆனால் அந்த பையனுக்கு இந்த சாதுக்கள் சொன்ன வார்த்தை காதல் ஒழிச்சு, எனக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் பகவான் கிருஷ்ணர் தான். அதனால அவர் சாத்திகமான குணத்துல இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பகவானை பற்றி கொண்டார். இதே ரஜோ குணத்திலே தம குணத்துல இருந்துட்டா அவன் தவறான வழியில போவான், அவனுக்கு இன்னும் யாரும் கிடையாது, வழி நடத்த யாருமே இல்லை, அதுல நான் திருடினேன் பிச்சை எடுத்தேன், கொலை பண்ணேன், கொள்ளை அடிச்சேன், வழிப்பறி பண்ணேன், அப்படி போயிருப்பான். ஆனா தூய பக்தருடைய சங்கத்துல 4 மாதம் தான், வெறும் 4 மாதம் தூய பக்தனின் சங்கத்துல இருந்ததுனால அந்த பையனுடைய ஹிருதயத்துல பக்தி தொண்டு வெளிப்பட்டது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் வந்து தன்னுடைய நிலையை பற்றி கவலைப்படாம அவர் வடக்கு ஹிமாலயை நோக்கி பிரயாணம் செஞ்சு அங்க போய் தவம் பண்ணார். அங்க தவம் செய்து பகவானை நேருக்கு நேர் தரிசனமும் செய்தார். அந்த பக்தருடைய கருணையினால பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாரு. 1 செகண்ட் தான், அப்படி தரிசனம் பண்ண உடனே மறைச்சிட்டார். திரும்பி திரும்பி முயற்சி பண்றார், தரிசனம் பண்ணு, பண்ண முடியல. அப்புறம் சப்தம் மட்டும் கேக்கு, ஓ பாலகனே, இந்த பிரிவில் நீ என்னை வந்து இன்னி காண முடியாது, நீ பௌதிகத்தின் பற்றுதெல்லாம் விட்டு தூய பக்திங்கிற நிலைக்கு வரும்போது நீ என்னை வந்து அடைவாய், அப்ப நீ என்னை நேருக்கு நேர் காண்பாய், எனக்கு சேவனம் செய்வாய், என்னுடைய நித்தியமான சேவை ஈடுபடுவாய் அப்படின்னு பகவான் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஹிருதயத்துல ஏதோ ஒரு மூலையில சிறிது பௌதி ஆசை இருந்தாலும் நான் பகவான் இடத்துல செல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த பௌதி ஆசை இல்லாது போகும், அது இல்லாது போகும். அப்ப எப்படி, எது எப்படி, அப்ப அது எப்படி நடக்கும், ஆச்சாரியோடைய இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பையன் என்ன பண்ணாரு, தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே இருந்தாரு, அவருக்கு அந்த உறுதி கிடைச்சது. அதனால அவரு அடுத்த பேரு நாரதமுனிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. சரி, அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்கு, இந்த உறுதி மன உறுதி சாத்வீகமான குணத்துல இருக்கு. சில நேரம் கிருஷ்ணர் பரீட்சை பண்ணுவாரு, நம்ம உறுதி சாத்வீகமான குணத்துல இருக்கா, தீவிர குணத்துல இருக்கா, அறியாமை குணத்துல இருக்கா. அப்ப துருவனுடைய வாழ்க்கையில நாரதருடைய கருணையினால அவருடைய முயற்சி உறுதி வந்து ரஜோகுணத்துல இருந்தாலும் அவர் சாத்வீகமான குணத்துக்கு வந்துட்டார். அந்த பாலக சிறுவன் அவர் வந்து ஒரு வேலைக்காருடைய பையனா இருந்தாலும் அவருடைய உறுதி சாத்வீகமான குணத்துல இருந்ததுனால அவர் பகவானை அடைஞ்சாரு. இப்போ இங்க அடுத்த பரிச்சயம் என்னன்னா, அடுத்த 7வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதனுடைய 7வது அத்தியாயத்துல அடுத்த பரிச்சயம், அஸ்வத்தாமன் திரௌபதியோடைய 5 மகன்களை கொன்று விட்டார். திரௌபதியோடைய 5 மகன்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவரை சிறைச்சேர தலையை வெட்டிட்டான், தலையை முண்ட தனியா தலை தனியா சீவிட்டான், ரெண்டா வெட்டிட்டான், அவன் தலையை ரெண்டா வெட்டிட்டான். இப்ப என்னன்னா, பாண்டவர்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்க மன உறுதி எப்படி இருக்கு, கிருஷ்ணா பரிச்சை பண்ற அவங்களுக்கு கவலை வந்து அலறாங்களா, பயம் பிடிச்சுக்கிச்சா, வருத்தப்படுறாங்களா, அப்படியே மயங்கிட்டாங்களா, பக்தி பாதை விட்டு போய் என்ன பண்ண போறாங்க. கிருஷ்ணா வந்து அவங்களை அப்படியே ஒரு டெஸ்ட் போட்ட, ஒரு பரிச்சை வச்சுட்டாரு. பரிச்சை வச்சுட்டாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க. அர்ஜுனன் சபதம் எடுத்தாரு, திரௌபதிட்டு சொல்றாரு, நான் போய் அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வர்றேன், நீ அது மாதிரி லினி ஸ்நானம் பண்ணிக்கோ, உன்னுடைய கவலையை வருத்தத்தை போக்கிக்கோள், அவன் தலை மேல் ஏறி நின்று நீ ஸ்நானம் செய்து உன் வருத்தத்தை போக்கிக்கோள். மகாபாரதத்துல ஒரு செய்யுள் இருக்கு, நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சது. திரேவி திரௌபதி சொல்வார், பாவி துச்சாசனன் சென்னீர், அந்த பால்துரி யோதனின் ஆக்கையின் ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குரல் மீதினில் பூசி நறுநீர் குளிப்பேன், சீவி குழல் முடிவேன், அது செய்யும் முன்னே முடியேன் என்று உழைத்தாள். திரௌபதி என்ன சபதம் போட்டா, எனக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கிட்டு வாங்க, அப்புறம் வேற என்ன ஷாம்பு இருக்கு, கிளினிக் பிளஸ், சிக்ஸ் ஷாம்பு, சன்சில்கு, அதெல்லாம் ஷாம்பு இல்ல, பால் துரியோதன் ரத்தம், அந்த பாவி துச்சாசனன் சென்னீர், சென்னீர்னா ரத்தம் உறுதி, பாவி துச்சாசனின் சென்னீர், பால் துரியோதன் ஆக்கையின் ரத்தம், இதை ரெண்டும் மேவி இரண்டும் கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழல் மீதிலில் பூசி நறுநெய் குளிப்பேன், அதை சீவி முன்னே முடியேன், அதை செய்யும் முன்னே முடியேன் என்று தான். அவங்களுக்கு ஷாம்பு அதுதான்,
நம்ம வீட்டுல பெண்ணுகள்லாம் அசை காய அரைக்கெல்லாம் அரைப்பெல்லாம் போட்டு தேய்க்கிற மாதிரி அந்த காலத்துல தேய்ச்சாங்க. இப்ப அந்த அளவுக்கு கூந்தலும் இல்லை. ஒரு காலத்துல கூந்தல் நீளமா இருந்தது, அதனால சீயக்காய் போட்டு தேய்ச்சாங்க, அப்புறம் அரப்பு அரப்பு போட்டு தேய்ச்சாங்க. இப்ப கூந்தலே 6 அடிதான் இருக்கு, அதனால அவங்களுக்கு அந்த வேலை மிச்சமாயிருச்சு. அப்புறம் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஷாம்பு போட்டு தேய்ச்சிடுறாங்க. திரௌபதி கூட ஷாம்பு சொன்னாங்க, எனக்கு 2 ஷாம்பு வாங்கிட்டு வாங்க. ஓ கணவன்மார்களே, இந்த 2 ஷாம்பு கொண்டு வாங்க, 2 ஷாம்பு மிக்ஸ் பண்ண போறேன். என்ன 2 ஷாம்பு? ஒன்னு துரியோனுடைய ரத்தம், இன்னொன்று துச்சாசன் ரத்தம், ரெண்டையும் கலந்து பாவி துச்சாசனின் செந்நீர், அந்த பால் துரியோதனன் ஆக்கையின் ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதியில் பூசினருனை குளிப்பேன். சீவி குழல் முடியேன், அது செய்யும் முன்னே முடியேன். அது செய்யாம கூந்தல மூடமாட்டேன். தலை விரிச்சு போட்டார். வேத காலத்துல தலை விரிச்சு போட்டிருக்கிறது அமங்கலம். இன்னைக்கு அதான் ஃபேஷனு, கலியுகத்துல தலை விரிச்சு போட்டுக்கிறது ஃபேஷன். ஆனா வேத காலத்துல தலை விரித்த பெண்களை அவ்வளவு நல்ல பெண்களாக கருத மாட்டார்கள், அது அமங்கலமாக கருதுவார்கள். ஏய் இஸ் லூஸ் ஏரியா, லூஸுக்கு தான் லூஸ் ஏரியா வச்சிருப்பாங்கயா. அதனால அந்த துரியோதனுடைய ரத்தம் எல்லாம் போட்டுதான் என் தலையை பிடிக்குன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சபதம் எடுத்தாங்க. அப்புறம் பீமன் என்ன சொல்றாரு, சூதர் மனைகளிலே அண்ணா அந்த மாதிரி மகளிர் உண்டு, சூதில் பணையம் என்றே அங்கு அந்த பொண்கள் போறதில்லை, எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரிச்சிடுவோம். என்ன தைரியம் தான், மனைவியை சூதாட்டில் அறையா பணையம் வச்சிருப்பாரு, நெருப்பு கட்டையை கொண்டு வா, அவன் கையை எரிச்சிடணும். அந்த மாதிரிலாம் கோவம், அது சத்திரின் குண்டான கோவம். அதனால இப்ப என்ன செய்ய போறாங்க, இவங்க மன உறுதி எப்படி இருக்கு? அஸ்வத்தாம என்ன பண்ணா, அவன் வந்து தூங்கிட்டு இருந்த பாண்டவர் குழந்தையை கொண்டுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அர்ஜுனன் சபதம் போட்டாங்க, போய் அஸ்வத்தாமனை கைது பண்ணிட்டாங்க. அஸ்வத்தாமனை கைது பண்ணி ஒரு குரங்கு பொம்மையை பிடிச்சிட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு வந்து சபையில நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க, கிருஷ்ணர் பரிச்சதுக்கு திரௌபதி முன்னாடி கொண்டு வந்துட்டார், சபையில ஆர்மி அந்த கேம்ப் கொண்டு வந்துட்டார் ராணுவ தடாகத்துக்கு. இப்ப திரௌபதி பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க, வெட்டு வெட்டு, அவன் தலையை வெட்டு, இன்னும் ஏன் தலையை வெட்டாம வச்சிருக்க அப்படி சொல்லுவாங்க எதிர்பார்த்தாங்க. நான் திரௌபதி சொன்னாங்க, முச்சிதா முச்சிதா பிராமணா குரு, அவன் நம்ம குருவோடைய புத்திரன், நம்ம குரு சமம், அவனை கொல்லக்கூடாது, விட்டுருங்க விட்டுருங்க. இதுதான் சாத்தியமான குரு. தனக்கு துன்பம் நேர்ந்திருந்தாலும் திரௌபதி என்ன நினைச்சாங்க, நான் எவ்வாறு என் மகன்களை பிரிந்து நான் துயரம் கொண்டிருக்கின்றனோ அதே போல அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டால் அவள் அன்னையும் அழுது புழுங்குவாள், அவள் அன்னையும் அழுது. அப்போ ஒரு பெண்ணின் ஒரு தாயோடைய வழி என்னன்னு இனி ஒரு தாய்க்கு தெரியும், ஒரு அம்மாவுடைய வேதனை என்ன. இப்ப இந்த சங்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு 46 பேர். இங்க நிறைய பேருக்கு பசங்க இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வீடு பூந்து உங்க பையனுடைய தலையை காலெல்லாம் பீஸ் பீஸா வெட்டிட்டேன், அவர் என்ன பண்ணுவீங்க, என்னைய தூக்கி போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு ஓட போட மாட்டீங்க இல்லையா, வாஷிங் மிஷின் திறந்து உள்ள போட்டு சுவிட்ச ஆன் பண்ணிட மாட்டீங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு சாது போனா போது 2 சப்பாத்தி போட்டு அனுப்பலான்னு பார்த்தா எங்க பையன் கை காலம் முடிச்சுட்டா, அவன் சும்மா விடக்கூடாதுண்ணா, போட்டு மிதிக்க அடிக்க உதைங்க, வாஷிங் மிஷின்ல போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க. அது மாதிரி இங்க என்ன நடந்துச்சு, திரௌபதி அந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைச்சாங்க, கிருஷ்ணா பரிச்சயம் வச்சுட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் பிராமணன் குரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா வர தண்டனை கொடுக்கலாக்குற, அவன் வந்து பிராமணனா இருந்தாலும் மிக மோசமான செயல் செய்ததுனால அவனை தண்டனைக்குரியவன், அவனை தண்டிக்கலாம். ஆனா இவங்க என்ன மாதிரி தண்டிக்க போறாங்க, அவனை கொல்ல போறாங்களா, ஆனா கொல்லல அவங்க. காரணம் என்னது, அவங்க வந்து அறியாமையிலயோ பயத்திலயோ கவலையிலோ இல்லை, அவங்க கிருஷ்ணவோட உள்ள இருக்காங்க. தற்காலிகமான ஒரு கவலை, குழந்தை இறந்ததுன்னு ஒரு டெம்பரவரி ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா திரௌபதி முன்னாடி அஸ்வத்தாமன் வந்தா, இப்ப என் முன்னாடி ஒரு பாதகமான கொலை புரிந்தவன் வந்தா என்னால சும்மா இருக்கணும், அவனை கொல்லணும் தான் தோணும். ஆனா திரௌபதி என்ன நினைச்சாங்க, அவனை மன்னிச்சு விட்டுருணும், ஏன்னா நான் என் பிள்ளைகளை பிரிந்து வேதனைப்படுமாறு அவன் பிள்ளையோடைய அம்மாவை பிரிந்து வேதனைப்படுவாள், அதனால மன்னித்து விட வேண்டும். அதனால இந்த மன உறுதி எப்படி சாத்தியமான குணத்துல இருக்கு, என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவங்க அவனுடைய உடைக்க முடியாது, உடைக்க முடியாததும் யோக பயிற்சி நிலையான ஸ்ட்ராங் போம் பைத், நிலையான பாதுகாப்பு, மனம் வாழ்வு
பயிர் புலன்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தி கிருஷ்ண உணர்வுல இருக்கு. அதனால அவனால அவனால அஸ்வத்தாமனம் பண்ணிக்க முடிச்சு, இல்லாட்டி அஸ்வத்தாமனம் அவனால பண்ணிக்க முடியாது. சாதாரணப்பட்ட நபர்களால இந்த மாதிரி குற்றத்தை பொறுத்துக்கவே முடியாது. ஆனா பாண்டவர்கள் அவன் செய்த குற்றத்தை மன்னித்தார்கள், அவனை கொல்லாம விட்டாங்க. அட் த சேம் டைம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவனை கொல்லாம விட்டது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து ஒரு தக்க பாடம் போட்டினாங்க. சோ இப்படி இந்த மன உறுதி மூணு குணத்துல இருக்கு. அறியாமை குணத்துல இருக்கிறவங்க வாழ்நாள் முழுதும் கவலை, பயம், ஏக்கம், நிம்மதி இல்லை, ஒரே குழப்பம், அப்படியே செத்து போயிடுவான் வாழ்நாள் முழுதும். அப்படியே அவன் அவன் உறுதி வந்து அவனுக்கு மன உறுதியே இல்லை. பரீட்சையில மார்க் வாங்கினா கம்மியானா செத்து போயிடுவான், வியாபாரம் நஷ்டமானா செத்து போயிடுவான், வாங்கின கடன் கொடுக்க முடியல செத்து போயிடுவான். அவ்வளவுதான் அவன் மன உறுதி. முயற்சி செய்வோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த மன உறுதி வந்து தமோ குணத்துல இருக்கு. ரஜோ குணத்துல இருக்கிற என்ன பண்றாங்க, சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பொருள் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், பேர் சேர்க்கணும், செல்வம் வாங்கணும், பௌதிக இன்பங்களை அனுபவிக்கணும், அப்படியே அனுபவிச்சு ஆரம்பிச்சு அவன் ஒரு நாள் செத்து போடுவான். சாத்திகமான குணத்துல இருக்கிறவங்க பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும், எங்கு சென்றால் திரும்ப வர மாட்டோமோ அந்த இடத்துக்கு போகணும், இலையான நித்தியமான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு நான் போகணும், எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரம், அது பகவானை எடுத்துக்கணும். அதனால மன உறுதி சாத்விகமான குணத்தில் இருப்பது மிக உயர்ந்தது. ரஜோகுணம் தமோகுணம் ஆறவே தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப இது எப்ப சாத்தியமாகும், இதுவும் பக்தர் சங்கத்துல வரும்போதுதான் சாத்தியமாகும். பக்தர் சங்கத்துல வந்து ஆச்சாரியருடைய புஸ்தகம் படிச்சு பாகவதம் கேட்டு அதற்கான விளக்கத்தை புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் பயிற்சி செய்ய முயற்சி செய்து நாமத்தை உச்சாரணம் செய்து இந்த மாதிரி பக்தியோக விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் சாத்விகமான குணத்திலே நிலை பெற்றிருக்கோம். இது பண்ணிட்டு இருக்கும் போதே ரஜகுணம் தமகுணம் மேலோங்குது. அதனால இந்த முறை ரொம்ப தூய்மையானது. தொடர்ந்து தீவிரமா பயிற்சி பண்ணிட்டே வந்தோம்னா இந்த ரஜகுணம் தமகுணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி மேல வந்து சாத்தியமான குணம். சாத்தியமான குணத்துல பக்தி பண்ணும்போது அடுத்து சுத்த சாத்வி, பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த சாத்வி நிலை, அதுதான் நம்ம இலக்கு. நம்ம இலக்கு வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதம் அடைவது. ஜீவாத்மான் குறிக்கோள் பகவானைய தாமரை திருப்பாத்தை அடைவது, அதுல உறுதி. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, விவசாய ஆத்மீய புக்தி ஏகேக குரு நந்தன, ஒரே கோல் தான், அங்கே இங்கு திரும்புறதே இல்லை. விவசாய ஆத்மி ஏக ஒரே லட்சியம் தான், கிருஷ்ணாட்ட போகணும். அப்படி இல்லாதவங்க பகுஷாகாயே புத்த அவசியம் அவ்வசாயினா. பல கிளைகளா உள்ளவங்க எங்க போறதுன்னே தெரியாம குழப்பத்தான். உறுதியற்றோருடைய பல கிளைகளா இருக்கு. பகுஷா விவசாய ஆத்மீய புத்தி, பகுஷாக புத்தி, ரெண்டு புத்தி இருக்கு. ஒன்னு விவசாய ஆத்மீய உறுதியான புத்தி, இன்னொன்னு பகுஷாக உறுதியற்ற புத்தி. உறுதியான ஒரு லட்சியம் கிருஷ்ணா, உறுதியற்றவனு பல கிளை. இந்த கோயிலாம் அந்த கோயிலுக்கு போகலாமா, வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகலாம், சனிக்கிழமை பெருமா கோயிலுக்கு போகலாம், பிரதோஷனிக்கு சிவன் கோயிலுக்கு போகலாம், பல கிளைகள் பல கிளைகள். ஆனா விவசாய ஆத்மீய புத்தி ஏகேக குரு, ஒரே கிளை. அப்ப அந்த ஒரு கிளையை பிடிச்சு உச்சிக்கு போகணும். இந்த குரங்கு மாதிரி பல கிளைக்கு தாவிட்டே இருக்கூடாது. இந்த குறை கேட்ட பொண்ணு ஒரு மரத்திலேயே உச்சிக்கு போய் சாப்பிடாது. இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு தாவும், அதுல ஒழுங்கா சாப்பிடாது, அடுத்த மரத்துக்கு தாவும். நீங்க விருந்தாவில் போனா நிறைய குரங்கு பார்க்கலாம். அது என்ன பண்ணும், ஒரு மரத்துல போகும், கிளி 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 மரத்தை பிடிச்சி ஆட்டும், கிளையெல்லாம் உடைச்சிடும், அப்புறம் அடுத்த மரத்துக்கு போகும். அந்த ஒரு மரத்துல ஏறி அதுல பழங்களை சாப்பிட்டு அந்த மரத்துல உச்சிக்கு போவாரு. ஏன்னா அது குரங்கு. அதனால குரங்கு மாதிரி புத்தி இருந்தா மரத்துக்கு போற தாவிட்டே இருக்கும். மனித போலையை பயன்படுத்தினா அந்த மருத்துவனுடைய உச்சிக்கு போகும். அதனால இதுக்கு ஒரே பாதை பக்தி யோகம். அதை பயிற்சி செய்து பிரபுபார் சொல்லி கொடுத்த மாதிரி நாம் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணி வரும்போது நம்முடைய மன உறுதியும் புரிதலும் சரியான பாதையில் இட்டு செல்லும். அது பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் போய் முடியும். அதுதான் எண்டு, அதுக்கு மேல எண்டு இல்லை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு.